வணக்கம் ஆர்ஜேஆர் ஹெர்பல் இருந்து டாக்டர் தேவி சரவண்யா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து சொரியாசஸ் சொரியாசஸ் வந்து நம்மளுக்கு எப்படிலாம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சொரியாசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதே தெரியாமல் இருக்காங்க ஒரு ஸ்கின் டிசஸ் ஒரு அலர்ஜி ஏற்பட்டிருக்கு ஆனால் அது வந்து சொரியாசஸ் தானா அப்படின்றதே வந்து தெரியாமல் நிறைய பேர் எத்தனையோ பேர் இருக்காங்க அதுக்கு சும்மா வந்து மாய்ச்சரைசர் க்ரீமு அதுக்கப்புறம் ஏதாவது அலர்ஜியை சப்ரஸ் பண்ணுற க்ரீம் அந்த மாதிரி ஏதாவது லோக்கலாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு சரியாகாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் அது யூஸ் பண்ணுற டைம் அவங்களுக்கு சரியான மாதிரி தெரியும் ஆனால் பூரணமாக அவங்களுக்கு வந்து சரியாக இருக்காது திரும்ப திரும்ப அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும் அப்போது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொரியாசிஸ்னால் என்ன அது எப்படி இருக்கும் அந்த நோயோடைய தன்மை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்ப சொரியாசஸ் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு நம்மளுடைய உடம்புல வந்து சின்ன சின்னதா குறுக்கள் மாதிரி நம்மளுக்கு தோன்றி அது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன காயின் ஷேப் அளவு ஒரு நாணய வடிவத்தில் வந்து நம்மளுக்கு வட்டமா உருண்டையா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு பெருசாக ஆரம்பிக்கும் அது சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மீடியமா வந்து ஒரு சின்னதா ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் சில பேருக்கு நல்லா பெருசாக உருண்டையா வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஷேப்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும் சின்னதுல இருந்து பெரிய படைகள் வரைக்கும் ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த படை ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அது வந்து சிவந்த நிறத்துல வந்து காணப்படும் அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அரிப்பு நமச்சல் ஒரு மாதிரியான எரிச்சல் இதெல்லாமே நம்மளுக்கு காணப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படை வந்து நால் பட நால் படை ரொம்ப நாள் அது வந்து நம்மளுக்கு சரியாகாம குணமாகாமல் இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மீன் செதல் மாதிரி நம்மளுக்கு வெள்ளை தோல் வந்து நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும் அந்த தோல் வந்து நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் அது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மலா நம்மளுடைய பாடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பழைய தோல் எல்லாமே வந்து இருபத்தெட்டு நாள் ஒரு முறை முப்பது நாளுக்கு ஒரு முறை நம்மளுக்கு நேச்சுரலாவே நம்மளுக்கு கழிய ஆரம்பிக்கும் இந்த அப்படின்னா உடம்பு மு முழுக்க நம்மளுக்கு பாதிப்புகள் இருந்தாலோ நம்மளுக்கு மூன்று நாளைக்கு ஒரு முறை இல்லாட்டி ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ஒரு நாளைக்கு ஒரு முறை இல்ல சில பேர்த்துக்கு நாலு நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி தோல் வளர்ச்சி வந்து அதிகமா வந்து வந்து நம்மளுக்கு செதில் உதிர்தல் காணப்பட்டுட்டே இருக்கும் இது அதிகமாக வந்து நம்மளுக்கு இந்த படைகள்லேருந்து செதில் வந்து உதிர்ந்துட்டே இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம செதில் உதிர்தல் நோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இதை வந்து மீன் செதில் மாதிரியும் இந்த நோய் வந்து இருக்கும் ஒரு மாதிரி நம்மளுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரியும் சில பேர்த்துக்கு வந்து இருக்கும் சில பேர்த்துக்கு கருமையான படைகள் ஏற்பட்டு அதில் வந்து சாம்பல் பூசின மாதிரியான சொரிஞ்சு விட்டாங்க அப்படின்னா சாம்பல் பூசின மாதிரியான ஒரு தன்மை ஒரு கிரே கலர்ல வந்து சில பேர்த்துக்கு வந்து இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு பார்த்துட்டோம்னா இது வந்து ஒரு காளான் வந்து உடம்புல வந்து பூத்த மாதிரி இருக்கும் அதனால இதை வந்து நம்ம காளாஞ்சக படை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இந்த சொரியாசிஸ் வியாதி நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா மனசு அளவுலையும் நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ரத்தத்திலையும் நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும் நம்ம பாடியிலையும் பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும் பாடியிலையும் ரத்தத்திலையும் நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுனால நம்மளுடைய வெள்ளை அணுக்கள் உயர்ந்து வந்து நம்மளோட நம்மளோட பாடி செல்ஸை வந்து நம்மளுக்கு அழிவுகள் ஏற்படுத்துறதுனால இதை வந்து நம்ம ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இது மன உளைச்சல் காரணமாகவும் அதே மாதிரி மனம் உளைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது கவலை சோர்வு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி இதெல்லாமே இருந்தது அப்படின்னா இந்த வியாதி நம்மளுக்கு உருவாகவும் செய்யும் அதே மாதிரி அதிகரிக்கவும் செய்யும் அதனால இத வந்து நம்ம சோஷியல் டிஸார்டர் மனம் சார்ந்த ஒரு நோய் அப்படின்னும் ஒரு கிளாசிபிகேஷன்ல அந்த சொரியாசஸை வந்து நம்ம கொண்டு வரோம் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சொரியாசிஸ் வந்து ஆரம்ப காலத்துல ஒரு பொடுகு மாதிரி தான் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும் அந்த பொடுகு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு தலையில் வந்து நம்மளுக்கு முடிக்கு இடைப்பட்ட பகுதிகளில் ஸ்கால்ப் பேரியாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக நம்மளுக்கு படைகள் மாதிரி அங்கேயும் நம்மளுக்கு இருக்கும் அதை வந்து முடியை நல்லா க்ளீனாக நல்லா ஷேவ் பண்ணி பார்த்துக்கிட்டா அந்த படைகள் எல்லாமே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் முடி இருக்கிறப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு தெரியாது அந்த இடத்துல அங்கே ஆன இடத்துல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெள்ளை கலரில் நம்மளுக்கு பொடுகு மாதிரி அதை வந்து ஸ்க்ராப் பண்ணி விட்டா சொரிஞ்சு விட்டால் நம்மளுக்கு ஒயிட் கலரில் நம்மளுக்கு சில பேர்த்துக்கு பவுடர் மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு பட்டை பட்டையாக சில பேர்த்துக்கு உதிர்ந்து வர ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய பட்டையா இருக்கும் சில பேர்த்துக்கு இன்ஃபெக்ஷனும் ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீர் கசிவு ஏற்பட்டு ஒரு மாதிரி சொரிஞ்சு விட்டுருவாங்க கொப்பளம் பபிள்ஸ் மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கும் அந்த கொப்பளம் பபுள்ஸில் பாத்தீங்க அப்படின்னா நீர் கசிவு மாதிரி ஏற்பட்டு சில பேர்த்துக்கு இன்ஃபெக்ஷனும் ஏற்பட ஆரம்பிக்கும் ஹேர் ஃபாலிகுல்ஸ் முத கொண்டு சில பேர்த்துக்கு வந்து அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹேர் ஃபாலும் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம முடிய நல்லா கிளீனா நம்ம ஷேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சொரியாசஸ் படைகள் எல்லாமே நம்மளுக்கு தெளிவா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நால் பட நால் படம் என்னாகும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நம்ம டான்ட்ரஃப் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இதை வந்து நம்ம சரிப்படுத்தாமல் நம்ம குணப்படுத்தாமல் அப்படியே நம்ம வச்சுட்டே இருப்போம் ஏதோ ஒரு ஆன்டி டான்ட்ரஃப் ஷாம்பு போட்டு போட்டு நம்ம வாஷ் பண்ற டைம் அது போகும் திரும்ப அடுத்த நாளே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா திரும்ப அது வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கேல்ப் ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கியூட்டேனியஸ் சர்க்குலேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல வந்து ரத்தத்துலையும் நம்மளுக்கு மாறுதல் ஏற்பட்டு தான் நம்மளுக்கு இந்த பாதிப்புகள் நம்மளுக்கு உருவாகியிருக்கும் அது அடுத்த நாளும் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ அது அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு அது சரியாக குணப்படுத்தாமல் நம்ம வச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா அது அப்படியே பையன் பையன் மெல்லமாக அது நம்மளுடைய கழுத்து பகுதிகளுக்குலாம் நம்மளுக்கு இறங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு அந்த டான்ட்ரஃப் பட்டு பட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த புருவத்தில் அதே மாதிரி கண் ஐலாஷ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி அங்கேயும் நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வந்து ஃபார்மேஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஆண்களுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய மீசை தாடி இதுக்குள்ளெல்லாம் அவங்களுக்கு படைகள் மாதிரி ஏற்பட்டு அந்த டான்ட்ரஃப் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி உருவாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு காது இருக்கு பாத்தீங்களா அந்த காது மடல்களுக்கு பின்னாடியும் சில பேர்த்துக்கு காதுக்குள்ளேயும் வேக்ஸ் மாதிரி இருக்கும் ஆனா அது வந்து தான் இருக்கும் காதுக்குள்ளையும் சில பேர்த்துக்கு அரிப்பு நமச்சல் எல்லாத்தையும் ஏற்படுத்தி விட்டுட்டு நம்மளுக்கு டான்ட்ரஃப் வந்து நம்மளுக்கு காதுக்குள்ளையும் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும் காது மடல்களுக்கு பின்னாடி எல்லாம் சில பேர்த்துக்கு வந்து வெடிப்பு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும் அந்த ரெண்டு அந்த ஃபோல்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டுல கரெக்டாக வந்து நம்மளுக்கு கிராக் மாதிரி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தாண்டி நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு சிவியராக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக மெல்லமா நம்மளுக்கு அது உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு பரவ ஆரம்பிக்கும் உடம்பு பகுதிகளில் கைப்பகுதிகளில் கால் பகுதிகளில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு பரவி காணப்படும் சாதாரணமா நம்ம டான்ட்ரஃப் அப்படின்னு நம்மளுக்கு நினைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பின்னால பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம சிவியர் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது நம்மளுக்கு உடம்பு முழுக்க நம்மளுக்கு காணப்படும் சில பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து ஒரு மாதிரி சாண்டல் கலர்லேயோ இல்லாட்டி அழுக்கு கலர்லேயோ சில பேர்த்துக்கு வந்து டஸ்ட்டு மாதிரி வர ஆரம்பிக்கும் அவங்களுடைய நகங்களில் நக சொரிஞ்சு விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து படிய ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அது வந்து நம்மளுக்கு டான்ட்ரஃப் தான் டான்ட்ரஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எடுத்தொடனே நம்மளுக்கு ஃப்ளேக் மாதிரி இருக்காது அது ஒரு டஸ்ட்டு தூசி மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் ஆனால் நம்மளுக்கு தலையில் அரிப்பு ஏற்பட்டு உங்களுக்கு அந்த தூசி மாதிரி நம்மளுக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நம்ம கவனிக்கணும் நாலடவில் இன்னொரு ஒன் இயர் டூ இயரோ தாண்டி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து டான்ட்ரஃபாக ஒயிட் ஒயிட் ஃபிளேக்ஸாக படைகள்லாம் நம்மளுக்கு ஷர்ட்ல எல்லாம் ட்ரெஸ்ஸஸ்லலாம் நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும் அந்த டைம் தான் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும் இது டான்ட்ரஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டான்ட்ரஃப் வந்து எப்போதுமே வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அலர்ஜி இச்சிங் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை ஈஸியாக நம்ம வந்து சரி பண்ணிடலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆடு தீண்டா பாலை அப்படின்னு சொல்லி ஒரு இலை வந்துருக்கு அந்த இலை வந்து நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதனால இடிச்சு சாறு மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அந்த சாறு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு எம்எல்லேருந்து இருந்து ஐநூறு எம்எல் வரைக்கும் இல்லாட்டி ஒரு லிட்டர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அது ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளோ அளவு சாறு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயையும் அந்த சாறையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா காய்ச்சுங்க காய்ச்சிட்டு நல்லா மெழுகு பதம் தாண்டி அந்த கரகரப்பு பதம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை வந்து நல்லா ஸ்கால்ப் ஏரியாலெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டான்ரஃப் சரியாயிரும் அதே மாதிரி நீங்கள் அந்த எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா சொரியாசஸ்க்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது அதே மாதிரி டான்ட்ரஃப்க்கும் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஷாம்ப்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சரியாயிரும் உங்களுக்கு க்யூரும் ஆயிரும் அதே மாதிரி இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாவே போதுமானது குணமாயிரும் திரும்பியும் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வராமலும் இருக்கும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் ஜே ஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்